அன்பான கைரேக சாஸ்திர அபிமானிகளே, பொது வாழ்விலும் சரி அரசியலிலும் சரி செல்வாக்கு யாருக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை சாஸ்திர ராகியாக அறிய முயல்வோம். பொதுவாக அரசியலில் 5 ஆண்டு புகழ்வுடன் வாழ்பவர் உண்டு. ஆயுள் முழுக்க காந்தி, அண்ணல், நெஹ்ரு, காமராஜர் போன்று நிரந்தர புகழுக்கு வாழ்பவரும் உண்டு. அதேபோல் சிறு சிறு பல உதவிகள் பலருக்கு நாம் செய்தால் கூட அவர்கள் நமக்கு உரிய அந்தஸ்து தராமல் புகழ் மறைக்கப்படுவதும் உண்டு. ஆகவே பொது வாழ்விலும் சரி அரசியலும் சரி செல்வாக்கு யாருக்கு சுலபமாக அமையும் என்பதை பார்ப்போம். பொதுவாக தேர்தலின் தனி வாழ்வில் பொது வாழ்வியலின் 6 அமைப்புகள் கைகளில் காணப்பட வேண்டும். 6 அமைப்புகள் என்பது 1 சூரியரேகை. சூரியரேகை என்பது இதுதான். இதை பாருங்கள், இதுதான் 1 நம்பர் சூரியரேகை. இது வந்து ஆயுள் ரேகை இல்லாமல் புத்தி ரேகையிலிருந்து நடு மையத்திலிருந்து ஆரம்பித்து சூரிய மேட்டு, அதாவது மோதிரவேலின் நேர் கீழ் பாகம் வந்து சேர்ந்து ஒரு கோடு காணப்பட்டால் அது உங்களுக்கு நிச்சயமாக சுலபமாக புகழை சேர்த்து தட்டும். 2வது புதன்மேடு இருப்பதை, இது புதன்மேட்டில் ஸ்டார் காணப்படும். அதே மாதிரி குரு மேட்டிலும் ஸ்டார் காணப்பட்டாலும் அரசியல் வாழ்வில் சுலபமாக புகழ் ஆட்பட்டலாம். அதுபோக ஆள்காட்டி விரல் இருக்கப்பட்ட 3வது இடத்தில் காணிக்க போல், இதேபோல் ஆள்காட்டி நீண்ட கோடு காணப்பட்டால் கூட நமக்கு ஆன்மீகத்திலும் சரி மற்றபடி புகழ் ஏதாவது வழியில் நம்மளோட புகழ் நன்மை வந்து சேரும். அதேபோல் சந்திரமேட்டில் இதே மாதிரி வட்டம் சக்கரம் காணப்பட்டாலும் உங்களுக்கு சர்வதேச ரீதியில் புகழ் நம்மை வந்து அடையும். அதேபோல் 5 கட்டவிரல் இருக்கில் கட்டவிரலில் இதே மாதிரி சக்கரங்கள் காணப்பட்டாலும் உங்களுக்கு புகழ் ஈஸியாக வந்து அடையதுக்கு வாய்ப்பு. அதேபோல் 6வது இடத்தில் மோதிர விரலில் இதேபோல் சக்கரம் காணப்பட்டாலும் உங்களுக்கு புகழ் சுலபமாக வந்தடையும். ஆகவே நீங்கள் இந்த கையை நேர விட்டு பாருங்கள். இதில் 6 அமைப்புகள் இருந்தால் ஏதாவது அரசியலில் ஈடுபடலாம், பொது வாழ்வில் ஈடுபடலாம். இல்லை என்றால் ஜாதகத்திலும் உங்களுக்கு 10வது இடத்தில் சனி, குரு போன்ற செவ்வாய், சூரியன் போன்ற நல்ல கிரகங்கள் இருந்தால் கூட அரசியலில் சுலபமான நன்மைகளை வந்து அடைந்துவிடும். ஆகவே பொது வாழ்விலும் அரசியலின் செல்வாக்கு யாருக்கு என்பதை சுலபமாக கண்டறிய இது உதவும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.